ஆமாம், அடுக்கி வச்சிருக்க அழகை பார்த்தாலே சாப்பிடணும் போல அங்கே வாசமும் அப்படி தோக்குது. பார்க்கும்போதே வாய் ருசி வாய்க்குலாம் புசியாது. ஐயா சொல்லுங்க, குழால் போட்டும் மாம்பழம் நானும் சாப்பிடுக்கணும், நல்ல டேஸ்ட். என்ன மாதிரி சில பேர் இருக்கணும், பொட்டைய சாப்பிட்றது அப்பான சாப்பிட்றதுல இது தனி டேஸ்ட் இதில் வரும். அடுத்தது இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் பார்க்காதவங்கெல்லாம் திருப்பி திருப்பி எங்கள் வீடியோ வரும், உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஎஸ் இருந்து. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்டா, வந்தோம்டா சின்னவெளியில் நிற்கிறோம். இங்கே எதுக்கு வந்தோம்டா, இப்போ யாழ்ப்பாணத்தில் கர்த்தகுளமான் மாம்பழம் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக ஆடிக்கொண்டிருக்கு. கர்த்தகுளமான் மாம்பழம் என்றாலே இலங்கையில் ஃபேமஸ், யாழ்ப்பாணம் தான். அங்கே இங்கங்கே நல்ல டேஸ்டான மாம்பழம் சாப்பிட்லாமுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்ட போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு நான் டெய்லி சாப்பிட்ற வந்து நீங்கள் கேம்பஸ் பரமேஸ்வரா ரோட்டில் பரமேஸ்வரா சந்திக்கு பக்கத்தில் பெட்ரோல் செட்டுக்கு முன்னால் இருக்குது இந்த கடை. இங்கே வந்து மாம்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கர்த்தகுளமான் மாம்பழம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எங்கெங்கே போகிறதெல்லாம் வாங்கலாமுன்ட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் இங்கே நினைக்கிறோம்னா கேகேஎஸ் ரோட்டில் சந்தின்ற என்ன ஐயா சந்திங்கிறது அது சிவலிங்க புளியடியில் நிற்கிறோம். இங்கே இருக்கிற மாம்பழம் ஃபேமஸ் தான் இருக்கும். வெளிநாளில் எங்கள் அண்ணா வந்து ஏதாவது அவருக்கு வாங்கிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதான் இப்போ வெட்டி சாப்பிடுவோம், ஐயாவும் சொல்கிறார் வெட்டி சாப்பிட போகிறோம். நாங்கள் வெட்டி சாப்பிட்டு டேஸ்ட்டாக பார்ப்போமா. பார்க்கும்போதே வாய் ரூசு வாய்க்குலாம் புசியாது. ஐயா சாப்பிடுங்க டேஸ்ட் பாப்பு. சொல்கிற சாப்பிடு ஒன்று சொல்ல நல்ல டேஸ்டாக இருக்கும் போட்டு மாம்பழம் நானும் சாப்பிடுக்கணும், நல்ல டேஸ்ட். நாங்கள் சொல்றேன்டாக்காண்டி வாங்கி சாப்பிடாங்க. நீங்கள் வந்து இதுலேயே வெட்டி பார்த்தீங்கண்ணா, ஐயா கழுவியெல்லாம் தந்தாரு உடனே வெட்டி தந்தாரு, சாப்பிட பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு வாங்கலாம். ஐயா நீங்கள் சொல்லுங்க எப்படி இது குழால் போட்டுக்கணும். யாழ்ப்பாணத்தில் புட்டு ஃபேமஸ், புட்டுக்கு மாம்பழம் என்ன சாப்பிடுங்க எப்படி இருக்கு. நீங்கள் என்ன ஒரே வாரணுங்க, ஒரே வாரணுங்களா சாப்பிட வாங்க. மறந்துருக்கா பழம்னா எனக்கு மறந்துருக்குதுல்ல எனக்கு மறந்துருக்கா வாங்க. யாழ்ப்பாணத்தில் எப்படி வருடம் என்ன கேகேஎஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சந்திய நீங்கள் சிவலிங்க புளியடி, அந்த சிவலிங்க புளியடிக்கு பக்கத்தில் இருக்கிறதா படிவாக பார்த்து வச்சுட்டு ஆ அதனால ஜூஸ் கடை இருக்காது, பல ஜூஸ் தான் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். மறக்காமல் இங்கே இந்த ரோட்டில் போகிற அளவுக்கு அங்கே சாப்பிடுவோம் மனிதர். வேறு லெவல் இதுக்கு ஐயா சொன்னாயும் புட்டும் நம்மளை இருந்தால் வேறு லெவலில் சாப்பிடலாம். என்னன்னு சொல்ல வந்து இந்த வெளிநாட்டால் வராக்களுக்கு எங்கே இயற்கையான அந்த மறந்தரிக்காத பழம் நல்ல பழம் இருக்குன்னு தெரியாது. அப்படி பார்க்குற வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த நேர்கள் விருப்பமானாக்கள் இங்கே வந்து சாப்பிடுங்க. ஏற்கனவே ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த அண்ணாக்கும் சரி சுவிஸ்லேருந்து வந்த அண்ணாக்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், இங்கே வந்து சாப்பிடுங்க டேஸ்ட்டை பாருங்கள். இல்லைதான் மாம்பழம் சதையோடு சாப்பிடும் இந்த கடைசியாக என்ன மாதிரி சில பேர் இருக்கணும், பொட்டையை சாப்பிட்றது அப்பான சாப்பிட்றதில் இது தனி டேஸ்ட் இதில் வரும். சரி இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் மத்திய பகுதியில் சந்தை, யாழ்ப்பாணம் சந்தைன்னு நினைக்கிறோம்.
இங்கே என்ன மாதிரி மாம்பழம் பிடிக்குது என்ன விலை என்ன ரேட் அதை எல்லாம் கெடு தெரிஞ்சிடுவோம் வாங்க. அம்மா அடிக்கி வச்சிருக்க அளவை பார்த்தாலே சாப்பிடணும் போல கிடையாது, வாசமும் அப்படி தூக்குது. இங்கே சந்தையில் இருக்கிற ஒரு ஐயா டக்கு இப்போ முன்ன மாதிரி இங்கே இந்த மாம்பழம் பெறுறது என்ன ரேட் உண்டு ஐயா சொல்லுங்கள். இந்த யாழ்ப்பாணம் தான் தருது மாங்காய், யாழ்ப்பாணம் உள்ளூர் மாங்காய் தருது, வேற நன்னி மாங்காய் குடும்ப மாங்காய் ஒன்று தராது. ஓகே, இது இந்த என்ன கரதகுளம் மாம்பழம் என்ன மாதிரி ரேட்டு இருக்குது? கரதகுளம் தாங்க 100 ரூபா ஒன்று. அப்படியா, அடி கிலோக்கணா காய் கணக்கு? காய் கணக்குதா? நீங்கள் நான் மொத்தமாக இங்கே தோட்டத்தில் எடுத்து இந்த எடுத்து ஃபுல்லாக அந்த கரதகுளம் அஞ்சு யாழ்ப்பாணத்தான் திரும்ப டேஸ்ட்டுன்னு சொல்கிறது. அப்போ அது சம்மந்தம் இந்த குழம்ப திரும்ப டான் இருக்கு. இங்கே வந்து யாழ்ப்பாணம் சந்தைக்கு வந்தோம்னா மொத்தமாக சரி சில்லறையும் சரி கணக்க மாம்பழம் வாங்கலாம். அதுவும் இன்றைய சாப்பிட்றேன்டா உடன் பழமும் இருக்குது. பேந்து வச்சு வச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த காய்ப்பதம் பேந்து பேந்து பழுக்க பழுக்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும் போதே அப்படியே வாங்கி வச்சு சாப்பிடணும் போல நடக்குது பாருங்க. இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் எங்கெங்கே அந்த டேஸ்ட்டான மாம்பழம் மலிவா என்ன விலையில் விற்கிறதுலாம் பார்த்தோம். இது கொஞ்ச இடம் தான் பார்த்துருக்கோம், இப்படி கணக்கு இடம் இருக்குது. டைம் பத்தாத்தாலும் இப்போ ஒரு கொஞ்சம் இடத்துக்கு பார்த்துருக்கோம். இன்னும் டைம் எடுத்து இன்னும் ஒரு வீடியோவில் என்ன மாதிரி இந்த மாம்பழம் எங்கேருந்து வருது அப்படி என்ன புழக்கமாகவும் பார்ப்போம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் போது உங்களும் இந்த விடைபெறுவது VS சிந்து. அடுத்தது இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்காதவங்கெல்லாம் திருப்பி திருப்பி எங்கள் வீடியோ வேறும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம்.